ஓகே கைஸ், ஸோ நேற்று நம்ம இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஒரு பேக்ரவுண்ட் கலர், இதை நான் வந்து சென்டராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ ஐயோட மாதிரிச்சு. ஆ, டெக்ஸ்ட்டு அலைன், ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணுறது. ஓகே, இதுவே ஒரு ஏஹெச்எஃப் அப்படின்ற மாதிரி ஒரு டாகெட் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறோம். எதுக்காக அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தோம்? பிரவீன் ப்ரோ ஆர் பரத் ப்ரோ ஆர் கிஷோர், மூணு பேர்ல யாராச்சும் சொல்லுங்க. பிளாக் லெவல் எலிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன் இன்லைன் எலிமெண்ட் ஏன் பண்ண முடியும்? கேஸ் நம்ம ஸ்பேஸ் இருக்காது, அது அடுத்து போயிட்டே இருக்கும். இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் அகைன் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அந்த பேராகிராஃப்ல இருந்து சம்திங் கிளிக் மோர் ரீட் மோர் ஏதோ ஒன்று ரீடைரக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விசிட் ஃபார் மோர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கிளிக் பண்ணனா இன்னொரு பேஜுக்கு போகும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். இப்படி இருக்கு. ஓகே, நல்லா பாத்துக்கோங்கப்பா, விசிட் சைட்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணா ஓகே. இது ப்ராபபிளி அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட் வந்து என்னவா செட் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி, டார்கெட் வந்து பிளாங்கா செட் பண்ணணும். நீ உன்னுடைய ஃபைல்குள்ளாரே இருக்கு அப்படின்னா நீ கிளிக் பண்ணா இது பண்ணிக்கலாம், இது இன்னொரு சைட்டுக்கு தானே போக போகுது அப்படின்றதே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. சரி, இதுல என்னென்ன சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லா வேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துக்கு மட்டும் இங்க பாருங்க, ஒரு அண்டர்ஸ்கோர் வந்து ஒன்று வந்திருக்கு. ஓகேவா, அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு. இதை ப்ராபப்ளி நம்ம ஏஹெச்எஃப் வந்தாலே இப்படிதானே வரும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா இங்க வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த லெட்டருக்கும் வர வைக்க முடியும். வர வைக்க முடியாதுன்னா கிடையாது, இந்த இடத்துக்கும் வர வைக்க முடியும். ஓகேவா, வர வைக்க முடியும் அப்படின்னா வரத வராமையும் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த அண்டர்லைன் எனக்கு தேவையில்லை, இந்த இடத்துல அண்டர்லைன் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்கரேஷன் பண்ண போறேன், இந்த டெக்ஸ்ட டெக்கரேஷன் பண்ண போறேன். ஓகேவா, இந்த இது எதுக்காக அழுத்தி சொல்றேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இதுல கலர்னா இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலரு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப H1க்கு நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் போட்டுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் பெருசா வச்சு இது காமிச்சுக்கிறேன். ஓகே, இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் வந்துருச்சா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா அண்டர்லைன் வரும். ஓகேவா, இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப ஹைட் வந்து 0 70 பிக்சல், 70 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன சொல்றது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, பட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம தான் ஓகே இப்படி வந்தா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா, தப்பா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றது. ஹைட்டு 70 பிக்சல் கொடுத்துருக்கோம், ஸோ இது அப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியுது இது ஒரு நம்பர் நம்பர் அப்படின்றது தெரியுது. எனக்கு இது தேவையில்லை, ஹைட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்று நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா ஹைட்டு 0 அப்படின்னாலுமே சேம் இதுதான். ஓகேங்களா, இந்த ஹைட்டு 0 அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா, இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு ஆனா அந்த மாதிரி நான் 0 கொடுத்துக்குவா அப்படின்னா நான் ஒர்க் ஆகுதே அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்க கூடாது. எனக்கு இந்த லைன் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லும் போது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துக்கணும். அதாவது எந்த விதமான டெக்கரேஷன் எனக்கு தேவையில்லை, என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை அப்படியே கொடு. ஆனா டிஃபால்ட்டாவே அது அப்படிதான்டா இருந்துச்சு, நீ தான் இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் போட்ட அப்படின்னு நான் சொல்றேன். எஸ், நான் போட்டதுக்கு கண்டிப்பா நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுக்க போறது கிடையாது, டிஃபால்ட்டா இருக்குல்ல. இப்ப இந்த இடத்துல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு இருக்கு, சாரி அண்டர்லைன் இருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது எல்லாமே இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி இருக்கணும்,
எனக்கு இந்த கோடு தேவை கிடையாது, இந்த அண்டர்லைன் தேவை கிடையாது. தேவை இல்லை அப்படின்னா எது தேவையில்லை அப்படின்னா இந்த டெக்ஸ்டுக்கான டெக்கரேஷன் தேவையில்லை. ஸோ காமன் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், அவ்வளோதான். ஒருக்காக தான் சொன்னல, ஏன் ஒர்க் ஆகல பிரவீன் ப்ரோ? H1 இதுக்குள்ள போட்டிருக்கீங்க ப்ரோ, H1 க்கு போட்டுருக்கேன். இப்போ ஏ டேக்கு போட்டா வரும் நீங்க சொல்றீங்க, யார் சொல்லிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன் ப்ரோ. உங்களுக்காக தான் ஒர்க் ஆகுது, உங்க நல்ல மனசுக்காகவே ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் மஸ்டான அப்படின்னு கேட்டா இதுதான் மஸ்ட், ஓகேவா? ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு அந்த விஷயம் அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான். அப்படி பார்க்க போனீங்கன்னா இது டிஃபால்ட்டா என்ன கலர்ல இருந்துச்சு, பிளாக் கலர்ல இருந்துச்சு, எனக்கு அது தேவையில்லை அப்படின்றது. யா சிஎஸ்எஸ் வந்து அதுக்கான ஆப்ஷனை கொடுக்குது கலர் அப்படின்ற ஒரு விஷயத்த. இப்ப எனக்கு இங்க ஓவர் பண்ணும்போது ஒரு லைன் வருது, எனக்கு அந்த லைன் தேவையில்லை தேவை அப்படின்றதுக்கு ப்ராபப்ளி அதுக்கான ஆப்ஷன் இருக்கும், தேவையில்லைன்னு சொல்றதுக்கு. இது ஒரு டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு கொடுத்தனா முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மாட்டிக் அப்படின்னு போகும்போது என்னுடைய மவுஸ் இந்த மாதிரி அம்பு மாதிரி இருக்கு, ஓகேவா? பட் இங்க போகும்போது கர்சர் வந்து ஏதோ பாயிண்டர் மாதிரி வச்சிருக்கேன், ஓகேவா? பாயிண்ட் அதாவது இங்க கிளிக் பண்ணு அப்படின்ற மாதிரி அதை சொல்லுது, ஓகேவா? கிளிக் பண்ணதான் போறேன். பட் எனக்கு என்னன்னா இங்க இருக்கிறது ஓகே, எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் தேவை கிடையாது. பட் கம்பெனி வெப்சைட்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கிளிக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுக்க போறேன். அதாவது கிளிக் பண்ணா இது ரீடைரக்ஷன் ஆகாது, இந்த ஹேண்ட் ஓவர் சிம்பிள் வரும், அவ்வளவுதான், ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்சர், இது கர்சர் தானே, இதுக்கு கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க வேற மாதிரி இருக்கா, ஆல் ஸ்க்ரோல், ஓகே. இதுல பாயிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாயிண்டர் தான் டிஃபால்ட்டா ஏஹெச்எஃப் டேக்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுமே கிளிக் பண்ற மாதிரி வந்துச்சு. அதாவது நார்மலா எல்லா வெப்சைட்டும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹெட்டிங் மட்டும் இந்த மாதிரி பாயிண்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அகைன் வந்து index.html வந்து பாயிண்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒன்று சொல்லியாச்சு, ஓகே. டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் அண்டர்லைன் அப்படின்னு போட்டாச்சு, ஓவர் லைன் இருக்கு, அது அந்த சென்டர் தெரியும், லைன் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ல பாச்சு, பெயிண்ட்ல பார்த்தோம்ல அதே தான், அண்டர்லைன் கொடுத்துட்டேன். இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் வந்து நான் வேற மாதிரி மாற்ற போறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதுல ஸ்டைல்லாம் இருக்கும், பட் ஆனா இப்ப ஸ்டைல்லாம் தேவை இல்லை. இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் அந்த லைன் வந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு இதெல்லாம் மேனேஜரே கிடையாது. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? எந்த மாதிரியான லைன் வேணும், இது இப்படியே இருக்கலாமா, டபுள் அப்படி இப்படினா வரும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றது மஸ்ட். ஏ டேக்ல எனக்கு அண்டர்லைன் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் வேணாம் அப்படின்றதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? கலருக்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற மாதிரியே என்னுடைய லோகோக்கும் வேணும் அப்படின்னா கர்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இதை மூணுத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு என்னுடைய ஹெச்என் டேக்கு போட்டுக்கிறேன், சரி. இது முடிஞ்சு போச்சு, இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா இருக்கும், சரி. இப்ப பிரம்மாடெக் அப்படின்னு இருக்கு, இந்த பிரம்மாடெக் கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்னா கேப்ஸ் லெட்டர்ல மாத்த போறேன். எப்படி மாத்தலாம் அப்படின்னா பெரிய விஷயமே கிடையாது, இந்த இடத்துல போயிட்டு கேப்ஸ் லாக் அடிச்சுட்டு பிரம்மாடெக் அப்படின்னு கொடுக்கலாம். வந்துடுச்சு, சரி. எனக்கு இப்போ வந்து இது ஃபுல்லாக ஸ்மாலில் வரணும், திரும்பவும் போயிட்டு இது பண்ணிக்கலாம், ஓகேவா?
இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நார்மலா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னன்றது தெரியும் உங்களுக்கு. ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு டிரான்சிஷன், ஓகேங்களா, ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப நான் இந்த டெக்ஸ்டை என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேற மாதிரி சேஞ்ச் பண்ண போறேன். அகைன் டெக்ஸ்ட் lower case, upper case, capitalize. Okay, வா. So, இதில் maximum யூஸ் பண்ணுறது லோயர் கேஸு, இந்த அப்பர் கேஸு, ஓகேங்களா, கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டலைஸ்க்கும் அப்பர் கேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எனி ஒன் வேணா நானே சொல்லிடுறேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி மாறுது அப்பர் கேஸ் அப்படின்னா எல்லா கேரக்டரையுமே அது கேப்ஸில் மாட்டு, லோயர் கேஸ் அப்படின்னா அதே தான் வாய்ஸ் பேஸாக. இப்போ கேபிட்டலைஸ் அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாறும், ஓகேங்களா, அதுதான் கேபிட்டலைஸ். ஒவ்வொரு வேர்ட்லேயுமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாறும், ஓகேங்களா. இதுதான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இந்த இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் கேட்கலாம், ஆனால் நம்ம HTML பண்ணும்போது நம்ம அதை ப்ராப்பராக பண்ணிட்டால் நமக்கு முடிஞ்சிடும் இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனியோட வெப்சைட் அப்படின்னா இருக்கும், ஓகேங்களா, அந்த வெப்சைட் மட்டும் பண்ண போகிறது இல்லை, இ காமர்ஸ் மாதிரியான வெப்சைட் பண்ண போகிறீங்க. இ காமர்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, காசு அப்படின்னா இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி காப்பி பண்ணி போட மாட்டாங்க. பேக்கெண்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் டேட்டா போடுவாங்க. டேட்டா போடுற விஷயம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். போடுறவங்க வந்து டெஸ்டிங் டீம், சாரி பிரவீன் ப்ரோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி காப்பி பண்ணி ஏதோ ஒரு இடத்துலேருந்து டிஸ்கிரிப்ஷனாக காப்பி பண்ணி அப்படியே போடுவாங்க. அது ஸ்மாலாக இருக்கலாம், ஃபுல்லாக கேப்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா. அதை நான் என்னுடைய சிஸ்டத்தில் காட்டும் போது அவன் என்ன போட்டானோ அதை அப்படியே காமிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் முடிஞ்சு போச்சு, சிஸ்டம் வந்து யூனிக்காக இருக்காது. அப்போ சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியும், டெவலப்பருக்கு எல்லாமே தெரியும், என்னன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேக்கெண்ட்லேருந்து வரப்போகுது அப்படின்னா இது எப்படி காட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஃபர்ஸ்ட் வந்துடும்ல, அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருந்துச்சுன்னா கோடிங் டைப் பண்ணும்போதே ஃபான்ட் சைஸு, கலரு, அண்டர்லைன்னா அண்டர்லைனு, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது அப்படின்னு போட்டுருவாங்க. நீ பேக்கெண்ட்லேருந்து நீ என்ன அமைச்சாலும் சரி, ஓகேங்களா, சிஎஸ்எஸ் பார்க்கும் இந்த டெக்ஸ்ட் இப்படி இப்படி வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டுடு அப்படின்ற மாதிரி போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ எல்லா விஷயமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகும், ஓகேவா. நம்ம வந்து யோசிக்கிறது என்னவா இருக்குன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும் அப்படின்ட்டு. இங்கே லோக்கலில் சேஞ்ச் பண்ண முடியும்னா ஓகே, டேட்டாபேஸ்லேருந்து வரத முன்னால் சேஞ்ச் பண்ண முடியுமானா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கான ஒரே ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் மூலமா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி, ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே ஓகே கைஸ், இப்போ இந்த ஒரு கம்பெனி வெப்சைட் வந்து இப்போ பார்த்தாச்சு. இப்போ இந்த லைன் வேணா அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? அடிச்சிருப்பாங்க அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் 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 அப்படி பிக் பில்லியன் டே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர். அது கிராஸ் ஓவர் பண்ணுறது எல்லாமே இந்த சிஎஸ்எஸ் வச்சு தான் பண்ணுவான், ஓகேங்களா, பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு டாஸ்க்காகவே பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு ப்ரூவ் மட்டும் கொடுக்கு. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. சரி, எனக்கு இந்த பிரம்மா டெக் டீம் அப்படி இப்படின்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு இதே மாதிரியான ஒரு க்ளோன்
இங்க வேணும் பிரம்மாட்டுக்கு. அப்புறம் பிரம்மாட்டுக்கு பிரம்மாட்டுக்குல என்னென்ன சர்வீசஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஏன்னா அதே மாதிரி வருது. சரி, எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் தேவையில்ல, இந்த டெக்ஸ்ட் கலர் தேவையில்லை, அப்ப என்ன பண்ணலாம்? எனி ஒன் லேடிஸ் அஸ்வன்ல கொடுத்த அந்த கோடை நாம எரேஸ் எடுத்துறோம். ஓகே, இப்ப இந்த H1ல கொடுத்த கோடை என்ன பண்ணோம் சொல்லுங்க. எனக்கு இந்த பிரம்மாடெக் சர்வீசஸ்க்கு ரெட் கலர் அது எடுத்துறோம். இங்க டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒயிட் கலர் இப்படி நான் கொடுத்துருக்கேன். சரி, இதை கொடுத்துட்டா நமக்கு இந்த விஷயம் இருக்கு. அரே பாய், சேட்டு நம்மள என்ன ஏமாத்திட்டான். நமக்கு இது வந்து ப்ளூ கலர் தான் இருக்கணும், ஒயிட் கலர் தான் இருக்கணும், இது மட்டும்தான் மாறணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இந்த இடத்துல எத்தனை கிஷோர் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு, யாராவது புதுசா முளைச்சிருக்கலாம். ஓகே, ரெண்டு கிஷோர் இருக்கீங்க. அகைன் இந்த இடத்துல நம்ம திங்க் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஓகேவா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகே, நான் கிஷோர்னு கூப்பிட்டா கண்டிப்பா ரெண்டு பேரும் தான் இது பண்ணுவீங்க. அதுதான் இங்க நடக்குது. H1 நான் சேஞ்ச் பண்ணனா இதுவும் H1 தான், இதுவும் H1 தான். டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் தென் ஒயிட் கலர் வந்து, சாரி, கலர் வந்து இந்த மாதிரிதான் மாறும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செக்ஷனுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஐடி கொடுத்துடணும். நீ வந்து வேற, நீ வந்து வேற அப்படின்றத சிஸ்டத்துக்கு நம்ம சொல்லணும். சிஸ்டத்துக்கிட்ட போயிட்டு நீ போ அப்படின்னா அது போயிடும். எங்க போ அப்படின்னு நம்ம சொல்லல. ஓகேங்களா, எங்க போகணும் அப்படின்றத நம்ம சொல்லல. அப்ப என்னன்னா பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஐடி செலக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம எதுக்குள்ளார வந்திருக்கோம்னா செலக்டார். இதுக்கு முன்னாடி டைரக்டா ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸுக்கு கோடிங் எழுதும். இதெல்லாம் டைரக்ட் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ், இமேஜ், பேராகிராஃப் டேகு, H1 டேகு. ஓகே, இப்போ நம்ம எழுத போறது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன், ஹெட்டிங் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். இதுக்கு சர்வீசஸ்ன்னு வச்சுக்கிறேன். H1, இப்ப நான் ரெண்டுத்தையுமே டிஃபரெண்ட் பண்ணிட்டேன். நீ அவங்க கிட்ட போய் இதுக்கு மேல சண்டை போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இப்ப போய் பார்ப்போம். அப்பயும் அதே மாதிரிதான் வருது. எஸ், அப்படிதான் வரும். ஏன் அப்படியே வருது அப்படின்னா, நம்ம ஐடியா டிஃபைன் பண்ணிருக்கோமே தவிர்த்து அந்த ஐடியை வச்சு நம்ம இன்னும் ப்ராசஸ் பண்ணல. ரெண்டு பேருக்கும் கிஷோர் இருக்காங்க, ஆனா ஸ்டில் நான் எப்படி கால் பண்றேன்னா கிஷோர் அப்படின்னு கூப்பிட்டா அப்படிதான் பண்ணுவாங்க. இது கிஷோர் 001, இது கிஷோர் 002 அப்படின்னா நான் நேம் வச்சு கால் பண்ணா மட்டும்தான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு வரும். இப்ப என்னதானா சொல்ல வரீங்க அப்படின்னா, சர்வீசஸ் இருக்குல்ல, இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு சிஎஸ்எஸ் எழுத போறேன். சர்வீசஸ்க்கு ஏரியாச்சு, ஸ்டில் சேம். ஓகே, ரொம்ப இது பண்ணாதீங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஐடியை வச்சு நம்ம இங்க எழுதியிருக்கோம், ஆனா என்னுடைய சிஸ்டத்துக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி எதுவுமே போடவே இல்லை. அப்ப சிஸ்டம் என்ன எடுத்துக்கும், இப்ப சிஸ்டம் என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, H1 டேக் CSS கிட்ட சொல்லுது, H1 டேக்கு இந்த மாதிரினா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. CSS-உம் HTML-உம் பேசிக்குது, எஸ் H1 அப்படின்றது ஹெட்டிங் டேக், இது HTML-ல இருந்து தான் வருது அப்படின்றது தெரியும். அதே மாதிரி P அப்படின்னா பேராகிராஃப் டேக், பேராகிராஃப் டேக்ன்றது HTML-ல இருக்குன்றது தெரியும்.
இமேஜ்ன்றதும் ஹெச்டிஎம்எல் டேகு, சிஎஸ்எஸ்க்கு தெரியும் இந்த மாதிரி வந்தாலே அது ஹெச்டிஎம்எல் இருந்துதான். சர்வீசஸ் அப்படின்றது ஹெச்டிஎம்எல் டேகான்னு கேட்டால் கிடையாது. ஹெச்டிஎம்எல் டேக்னா பாடி, டிவ், H1, பி, ஏஹெச்ரஃபு, இதெல்லாம் தான் ஹெச்டிஎம்எல் டேக். இது யூசர் டிஃபைன்டு ஒன், இது சிஸ்டம் டிஃபைன்டு ஒன். ஓகேவா, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சர்வீசஸ்ன்னு கொடுக்குறேன், ப்ராப்பரான நேம் தானே இருக்கு, சரி அந்த மாண்டி பையனை நம்பாத அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெருசாக அடிக்கிறேன். இதுக்கு இது வந்து ஒரு டேகா, இந்த டேகை நான் ஐடியா எதுக்கு நான் செட் பண்ணுறேன், இந்த டேகை ஐடியா எதுக்கு நான் செட் பண்ணுறேன், இதை எப்படி சிஎஸ்எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், இது ஹெச்டிஎம்எல் டேகுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓகேவா, ஐடி எப்பப்பெல்லாம் நம்ம கொடுத்து யூஸ் பண்ணுறோமோ முன்னாடி ஒரு ஹேஷ்டேக்கு போட்டுக்கணும். ஹேஷ்டேக்னு வந்தாலே ஐடி அப்படின்றது சிஎஸ்எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல எங்க அந்த ஐடி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இப்ப என்ன செய்யும் அப்படின்னா, கரெக்டா கூப்பிடுவோம். மேல இருக்கிறதுக்கு ஒரு கலர், கீழே இருக்கிறதுக்கு ஒரு கலர் வரும். ஓகேவா, இப்ப நான் கரெக்டா கூப்பிடுறேன் 002 அப்படின்னா வைஷ்ணவா காலேஜ், அவங்கதான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு வரும். ஓகேவா, 001 சொன்னா மட்டும்தான் இது வரும். அப்ப ஐடியை நம்ம வந்து ஐடி செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரெண்டு மூணு செலக்டார் இருக்கு, கிளாஸ் செலக்டார், யூனிவர்சல் செலக்டார்னா இருக்கு. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது ஹெச்டிஎம்எல் டேக் செலக்டார், ஹெச்டிஎம்எல் டேக்கை வச்சு கோடிங் எழுதுது. அதனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பிரச்சனைனா வராது, நீங்க ஒன்ஸ் ஒரு டிசைன் எழுதிட்டீங்க ஒரு டேக்கு அப்படின்னா த்ரோ அவுட் த சைட் ஃபுல்லாவே அதே டிசைன் தான் வரும் அந்த பேஜில். ஓகே, அப்ப டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா காட்டணும். ஆனா H1 டேக் எனக்கு ஒன்னே ஒன்னு போதும், 100, 150, 200 டேக் கிட்ட ஒரே டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்ப எல்லாத்தையுமே நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஹெட்டிங் டேக் 1, 2, 3, 4 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கான்ற ஒரு விஷயத்த சிஸ்டத்துக்கு சொல்லணும். அது சிஸ்டத்துக்கிட்ட போய் இதோ பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும், அதுதான் இந்த ஹேஷ்டேக். ஓகேவா, அடுத்தது கிளாஸ் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அந்த கிளாஸுக்கு அதே மாதிரி இந்த ஹேஷ்டேக் போடுமானா கிடையாது, ஒரு புள்ளி வைக்கும், புள்ளி வச்சுட்டு ஏதோ ஒரு கிளாஸ் நேம் எழுதும். ஓகேங்களா, அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஒரே டேக்கை நான் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் பண்ணால் அது இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு நீ இதுதான் நீ இதுதான். இப்போ பேராகிராஃப் டேக் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும், ரெட்டு ரெட்டு தான் இருக்கு. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்கும் நான் பேரா அப்படின்னு ஒரு ஐடி வைக்கிறேன், இந்த ஐடிக்கு போய் ஸ்டைல் எழுத போகிறேன். அகைன் நீங்க அந்த ஹேஷ்டேக்கு கண்டிப்பா போடணும், கலரு பிளாக் அப்படின்னு கொடுக்க. பிளாக் கலர் வந்துருச்சா, இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை, பி டேக்னு வந்தாலே இந்த டிசைன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கேன், அவ்வளவுதான். எனி டவுட்?